இஸ்லாத்துக்காக உயிர் நீத்த முதல் பெண்மணி யார் தெரியுமா? அம்மார் இப்னு யாசீர். அவர்களது தகப்பனார் யாசீர் தாயார். ஆகிய மூவரும் மக்கீம் கிளையைச் சேர்ந்த அபு ஹைதா இப்னு முஹீரா என்பவரின் அடிமைகளாக இருந்தார்கள். மூவரும் இஸ்லாத்தை தழுவினார். இம்மூவரையும் அபுஜல் தலைமையில் ஒரு கூட்டம் அப்தல் என்ற இடத்துக்கு அழைத்துச் சென்று ஒரு மதிய வேளையில் சுடுமணலில் கிடத்தி கடுமையாக சித்திரவதை செய்தனர். நிராகரிப்பவர்களின் வேதனையினாலேயே யாசீர் இறந்துவிட்டார். வயது முதிர்ந்த இயலாதவராக இருந்த அம்மான் தயாரான சுமையை பின் கைத் அவர்களை அபு எல் ஒரு சிறு சிலை கட்டி இதையும் கடவுளென்று கூறச் சொன்னான். அவர்கள் அல்லாஹ் ஒருவன், முகமது நபி அவர்கள் இறைவனின் தூதர் என்று உறுதியாக கூறினார். ஒருமுறை கூறிவிடு, உன்னை விட்டு விடுகின்றேன் என்றார். அவர்கள் மறுமுனையில் அல்லாஹ் என்று கூறினார்கள். ஆத்திரமடைந்த அபுஹஷ் அபு யல் அவர்களது பெண்ணுறுப்பில் ஈட்டியால் குத்தி கொலை செய்தான். சுமையாய் பின்ஹாய்த் அவர்களே இஸ்லாமியத்திற்காக உயிர் நீத்த முதல் பெண்மணியாவார். வயது முதிர்ந்த நிலையிலும் அவர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட கொடுமையிலும் அவர்களின் உறுதியான ஈமான் கண்கலங்க வைத்துவிட்டது. அல்லாஹ் அவர்களுக்கு எண்ணத்துள் பிர்தவ்ஸ் என்னும் உயர்ந்த சொர்க்கத்தை தந்தருள்வானாக. அவர்களைப் போன்ற உறுதியான ஈமானை நாம் எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இப்போது அக்குடும்பத்தில் அம்மார் அவர்கள் கடும் துயரத்தில் மூழ்கினார்கள். அழுது கொண்டே அண்ணல் நபி அவர்களின் சமூகம் வந்து நடந்த நிகழ்ச்சியை எடுத்துரைத்தது. அல்லாவின் தூதரே, இப்போது கொடுமை இந்த அளவுக்கு வந்துவிட்டது என்று முறையிட்டார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் பொறுமையை கை கொள்ளும்படி அவரை வேண்டிக் கொண்டு அல்லாவின் ஜாசீரின் குடும்பத்தினரை நரகத்திலிருந்து காப்பாற்று என்று பிரார்த்தித்தார்கள். அம்மார் அவர்களின் உள்ளத்தில் அவரின் தாயார் கொடுமையை கொல்லப்பட்ட நிகழ்ச்சி எப்போதும் மனதில் இருந்தது. ஏன் இந்த அநியாயம் நிகழ்ந்த அந்த கொலையையும் அதனை செய்ய துணிந்த அபுஜல்லின் துர்ப்பாக்கியமும் அண்ணல் நபிகள் நாயகம் அவர்களுக்கு நினைவில் இருந்தது. ஹிஸ்டரி 2 நடந்த பத்ரு யுத்தத்தில் அபுஜல் கொலையுண்ட போது நபியவர்கள் அம்மாரை அழைத்து உம்முடைய தாயாரை கொன்றவிடம் அல்லாஹ் பழிவாங்கிவிட்டான் என்று கூறினார்கள் என்று நாங்கள் பார்த்த விடயம் இஸ்லாத்திற்காக உயிர் நீத்த முதல் பெண்மணி பற்றி தந்திருந்தோம். நன்றி.